அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பு. மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று நிறுத்தி வைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் ஊரணிபுரம் அருகே ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 10 பேருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு. ஒருவர் உயிரிழந்த நிலையில் அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மலையாள நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து சித்திக் விலகல். பாலியல் வன்கொடுமை புகாரை அடுத்து முடிவு. கேரள சலச்சித்ரா அகாதமியின் தலைவர் பதவியிலிருந்து மலையாள இயக்குநர் ரஞ்சித் விலகல். வங்காள நடிகை பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் ராஜினாமா. முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வெளிநாட்டு பயணம் சிறப்பாக அமைய வாழ்த்து தெரிவித்த மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். கலைஞர் நூற்றாண்டு விழா நினைவு நாணயத்தை கமல்ஹாசனுக்கு வழங்கினார் மு.க. ஸ்டாலின். திமுக பாஜக நாடகத்தை ரஜினிகாந்த் வெளிப்படையாக பேசியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மேலிட உத்தரவில்லாமல் கலைஞர் கருணாநிதியை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழ்ந்திருக்க மாட்டார் என ரஜினிகாந்த் பேசியது பற்றி கருத்து. யார் உத்தரவு போட்டா யார் வந்து பேசுறாங்க என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறிவார்கள். அது வெளிப்படைத்தன்மையாக இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்கார். வெளிப்படையை தெரிவிச்சிட்டார். இவர்கள் நாடகம் ஆடுறாங்க. திமுக பாரதிய ஜனதா தான் நாடகம் ஆடுறாங்க. அந்த நாடகத்தை வெளியில கொண்டு வந்தது திரைப்பட நடிகர். அவருக்கு நன்றி சொல்லலாம். விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளையொட்டி தேமுதிக அலுவலகத்தில் அவரது ஆளுயர சிலை திறப்பு. தத்ரூபமாக உருவாக்கப்பட்ட சிலையை கண்டு கண்ணீர் சிந்திய பிரேமலதா மகன்கள். மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. தேமுதிக அலுவலகம் இனி கேப்டன் ஆலயம் என்று அழைக்கப்படும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவிப்பு. இன்னைக்கு தலைமை கழகத்திற்கு இதுவரைக்கும் நம்ம வந்து பெயர் வைக்காம இருந்தோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயர்லேயே அழைக்கப்பட்டது. இன்றைக்கு கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று முதல் தலைமை கழகத்திற்கு கேப்டன் ஆலயம் என்று பெயர் சூட்டியிருக்கிறோம். எனவே இன்று முதல் கேப்டன் ஆலயமாக நமது தலைமை கழகம் அறிவிக்கப்படும். விஜயகாந்த் பிறந்த நாள் விழாவில் பங்கேற்ற போது மயங்கி விழுந்த அவரது மகன் சண்முக பாண்டியன் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். முத்தமிழ் முருகன் மாநாட்டின் 2 நாள் நிகழ்ச்சியில் களைகட்டும் இசை, நாட்டியம் மற்றும் கருத்தரங்கம். திருமுருக ஆற்று படையுடன் மாநாட்டை ஒப்பிட்டு பேசிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார். முருகன் மாநாடு என்று சொல்வதற்கு பலவு பதிலாக உலக முத்தமிழ் முருகன் ஆற்றுப்படை மாநாடு என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்துவது இந்து சமய அறநிலையத்துறையின் கடமை என அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். மத விழாக்களை அரசு நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்ற கே பாலகிருஷ்ணனின் கோரிக்கைக்கு பதில். பொற்கிழியும் விருதும் வழங்கப்படுகிறது என்றால் இது முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்ற, அதேபோல் அரசு எடுக்கின்ற விழா என்பதோடு இந்து சமய அறநிலையத்துறையும் சேர்ந்து எடுக்கின்ற விழா என்பதால் இந்த துறைக்கு அந்த கடமை இருக்கின்றது என்பதால் இந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்ம மெரினா நம்ம பெருமை விழிப்புணர்வு இயக்கத்தை சென்னையில் தொடங்கி வைத்த அமைச்சர் உதயநிதி. கடற்கரை பகுதியினை தூய்மைப்படுத்தவும் தூர்வாரவும் உதவும் நவீன இயந்திரங்களை பணியாளர்களுக்கு வழங்கினார்.
தேனி மாவட்டம் கம்பம் அருகே பொதுமக்களை அச்சுறுத்திய சிறுத்தை இடம்பெயர்ந்தது. வனப்பகுதிக்குள் சென்றுவிட்டதாக மாவட்ட வன அலுவலர் தகவல். செயலியின் நிறுவனரும் சிஇஓவுமான பால் த்ரோ பாரிஸ் நகரில் கைது. செயலியின் பாதுகாப்பு அம்சத்தை மேம்படுத்த மறுத்த நிலையில் பிரான்ஸ் அரசு நடவடிக்கை. பொறியியல் படிப்புகளுக்கான செமஸ்டர் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். பொறியியல் மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு கட்டணத்தை 50% அதிகரித்து அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு வெளியிட்டது. இது தொடர்பாக அனைத்து உறுப்பு கல்லூரிகளின் முதல்வர்களுக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் கடிதம் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, பொறியியல் செமஸ்டர் தேர்வு கட்டணத்தை குறைக்கச் சொல்லி மாணவர்கள் கோரிக்கை விடுத்ததாகவும், அதனை ஏற்று செமஸ்டர் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் கூறினார். அடுத்த சிண்டிகேட்டில் தீர்மானம் நிறைவேற்றும் வரை கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாகவும், இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் கட்டண உயர்வு இருக்காது என்றும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். தேர்வு கட்டண உயர்வை இந்த ஆண்டு மட்டுமல்ல சிண்டிகேட்டிலே நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அதை சிண்டிகேட்டிலேயே மறுபடியும் மறுபரிசீலனை செய்து அடுத்த சிண்டிகேட்டிலே முதன் முதலாக கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்படுகிற வரை. ஏன்னா போன வருஷமே என்ன சொல்லியிருந்தோம்னா அடுத்த வருஷம் வரணும், இப்போ அது கூட சொல்லலை. இனிமேல் புதியதாக சிண்டிகேட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு இதற்கான பில் பாஸ் பண்ணப்பட்டு அதனால் தவிர இதை இந்த ஒரு தேர்வு கட்டணத்தை கண்டிப்பாக நிறுத்தி வைக்கிறோம். நக்கீரரின் திருமுருகாற்றுப்படை எப்படி மக்களை ஆற்றுப்படுத்துகிறதோ அதேபோல பல லட்சம் முருக பக்தர்களை அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆற்றுப்படுத்துகிறது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் உள்ள பழனியாண்டவர் கல்லூரி வளாகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இரண்டாவது நாளாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்று வருகிறது. முத்தமிழ் முருகன் மாநாட்டின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, சக்கரபாணி, திண்டுக்கல் மக்களவை உறுப்பினர் சச்சிதானந்தம், பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பழனியில் களைகட்டியுள்ள முருகன் மாநாட்டில் பங்கேற்கவும் பழனி முருகனை தரிசிக்கவும் 15,000 மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். மாநாட்டின் இறுதி நாளான இன்று இசை, நாட்டியம், கருத்தரங்கம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தர்மர்கள் வாழும் எங்க நாடு காட்டேரி வானம் போனோம் கடலோடு தோணியானம். முன்னதாக பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அருணகிரிநாதர் கருத்தரங்கில் இரண்டாம் நாளான இன்று விழா மலரை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வெளியிட கௌமான மடாலயம் ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் பெற்றுக் கொண்டார். இதன் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார், நக்கீரரின் திருமுருகாற்றுப்படை எப்படி மக்களை ஆற்றுப்படுத்துகிறதோ அதேபோல பல லட்சம் முருக பக்தர்களை அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆற்றுப்படுத்துகிறது என்று தெரிவித்தார். முருகனை வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள், முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், அவர்களை வழிபடுத்தி நெறிப்படுத்தி ஆற்றுப்படுத்துவதற்காக ஒரு ஆற்றுப்படை முதல் முதலிலே படைக்கப்பட்டது என்று சொன்னால் அதன் கீரர் படைத்த திருமுருகாற்றுப்படை தமிழ் முருகன் மாநாடு என்று சொல்வதற்கு பல பதிலாக உலக முத்தமிழ் முருகன் ஆற்றுப்படை மாநாடு என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிகழ்வை தமிழ் மண்ணிலே இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கிற தமிழக அரசை பாராட்டுகிறேன். தமிழகத்தினுடைய அந்த அறநிலைய துறையை பாராட்டுகிறேன். அதனுடைய செயல் வீரராக இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபுவை பாராட்டுகிறேன். பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் திருவாரூர் துருட்டை சுர்ஜித் நாட்டுப்புற கலைக்குழுவினரின் நாட்டுப்புற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நற்றமிழ் முருகன் என்ற தலைப்பில் நடனம் நடைபெற்றது. தாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என நாட்டுப்புற கலைஞர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த முருகப்பெருமான் விழாவில் நாங்கள்லாம் பங்கெடுத்தது என்னுடைய வாழ்நாளுடைய மிகப்பெரிய புண்ணியமாகவும் பொக்கிஷமாகவும் நினைக்கிறோம். அந்த இல்லாமல் அந்த முருகப்பெருமான் எல்லாருக்கும் நல்ல வளங்களையும் செல்வங்களையும் அள்ளி கொடுக்கணும். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தை அள்ளி கொடுக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு.
முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்துவது இந்து சமய அறநிலையத்துறையின் கடமை என்று அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்துள்ளார். பழனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத விழாக்களை அரசு நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்ற கே பாலகிருஷ்ணனின் கருத்துக்கு இவ்வாறு பதிலளித்தார். முக்கியமாக அரசு இந்து சமய அறநிலையத்துறை இணைந்து நடத்துகின்ற நிகழ்ச்சி, முருகர் பக்தர்களால் கொண்டாடப்படுகின்ற நிகழ்ச்சி, ஆகவே தான் முருகர் புகழ் பாடுகின்ற 16 அடியார்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த மாநாட்டிலே பொற்கிழியும் விருதும் வழங்கப்படுகிறது என்றால் இது முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்ற, அதேபோல் அரசு எடுக்கின்ற விழாவென்பதோடு இந்து சமய அறநிலையத்துறையும் சேர்ந்து எடுக்கின்ற விழா என்பதால் இந்த துறைக்கு அந்த கடமை இருக்கின்றது என்பதால் இந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.